வெல்கம் பேக் டு மை சேனல் ஷானாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி லெமன் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வித் இன் 15 மினிட்ஸ்லயே ரெடி பண்ணிரலாம். சோ வாங்க வியூவர்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதோட இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்திரலாம். நல்லெண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன், துவரம் பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், உளுந்து 1 டேபிள்ஸ்பூன், வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள்ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வத்தல் மிளகு 2, லெமன் ஜூஸ் 3 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, வேக வச்ச சாதம் 400 கிராம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி சாதம் வெரைட்டி ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க, அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு ஆட் பண்ணுறேன். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் உளுந்தும் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை 2 மினிட்ஸ் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் மாறாமல் நல்ல ஒரு ஃப்ளேவராக நமக்கு கிடைக்கும். அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை ஆட் பண்ணுறேன். இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். தென் 1 டீஸ்பூன் கடுகு, 2 வத்தல் மிளகு ஆட் பண்ணுறேன். நீங்கள் பச்சை மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ஒரு டோட்டலாக ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேம் லோலே இருக்கட்டும். ஓகே, இப்போ இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக வந்து 1 லெமனோட ஜூஸ் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்படி ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ளிட் பண்ணி விடுங்க. அப்போ தான் சாதம் போடும்போது எல்லா இடத்துலையும் நமக்கு கோட்டாகி கிடைக்கும். 400 கிராம் வேக வச்ச சாதத்தை நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். இது டோட்டலாக 3 பேருக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, சாதம் எல்லாத்தையுமே நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்ல ஜெண்டுலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சாதம் ஃபுல்லாக கோட் ஆகணும். ரைஸ் வந்து நான் நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி சாதம் வெரைட்டி நம்ம ட்ரை பண்ணும்போது நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், உதிரி உதிரியாக நல்ல குக்காகி கிடச்சிருக்கு. நான் இப்போ வரைக்கும் ஃப்ளேம் லோவில் தான் வச்சுருக்கேன். ஓகே வியூவர்ஸ், நம்மளோட லெமன் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸியாக வித்தின் 15 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிட்டோம். இது கூடவே கர்ட் இல்லைனா பொட்டேட்டோ ஃப்ரை, எக் ஃப்ரை, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஷானாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.